ஜீசஸ் கிரைஸ்ட் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாட்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். தாலிபான்கள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தாலிபான்கள் இப்போது பாகிஸ்தானை விளக்கிட்டு இந்தியாவின் பக்கம் சாய்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இந்தியாவும் தாலிபான்களை அன்போடு கட்டி இணைத்து வரவேற்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன? இன்னொரு பக்கம் மேற்கிந்திய தீவுகள், அந்த அட்லாண்டிக் கரீபியன் தீவுகளில் பார்படாஸ் ஏரியா அதிகமான அளவில் 5 புயல்கள் வந்திருக்கு. இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. இதில் இந்திய அணியினுடைய வீரர்களும் சிக்கியிருக்காங்க. T20 வேர்ல்டு கப்பை 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயிச்சு பெரிய அளவிலான பிரச்சனையில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் உயிரோடு திரும்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு பெரிய விஷயமான்னு கேட்டால், ஆமாம், இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வேர்ல்டு நியூஸில் இதோடு சேர்த்து ஏகப்பட்ட அம்சங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை முழுமையாக கைப்பற்றி ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு அங்கே இந்தியாவோடு நல்ல உறவு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்திய அரசு கடந்த 10 ஆண்டு காலமாகவே தாலிபான்களோடு வந்து நல்ல ஒரு நெருக்கமான உறவில் இருக்காங்க. அதே நேரத்தில் $3 பில்லியன் அளவிற்கான வர்த்தக உறவும் அவங்க கூட செஞ்சுருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி அங்கே கிட்டத்தட்ட 800,000 அகதிகள் இருக்காங்க. அதில் 500,000 பேர் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. மீதி 300,000 பேர் இந்தியாவின் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த தாலிபான்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குடியுரிமை சட்டத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எதிர்த்தாலும், வங்கதேசம் அதற்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாமே இதை இருகரம் கூப்பி வரவேற்க தான் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அங்கிருந்து இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில பல உடன்படிக்கையின் அடிப்படையில் அவங்கள இங்கே உள்ளே எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்திய அரசு எடுக்கிறதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, யூஎன் மீட்டிங் நடந்திருக்கு. இந்த யூஎன் மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா தோஹாவில் நடந்துச்சு. தோகால நடந்திருக்கக்கூடிய இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தாலிபான்களை சேர்ந்த அதிகாரிகள் வந்து நேரடியாக வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் இந்தியாவும் வந்து கலந்துக்குச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, பெண்கள் உரிமை பற்றிய விஷயங்கள். அதாவது தாலிபான்கள் வந்து சபையில் வந்து உட்காரும்போது அவங்க கூட வந்து எடுத்த மாதிரி வந்து பெண்கள் யாரும் உட்கார மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரியான பெண்ணடிமைத்தனம்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரிலேட்டடான விஷயங்களையும் யூஎன் மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. இது தாலிபான்கள் வந்து பெரிய அளவில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியாது. பட் வேர்ல்டில் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் தங்களுடைய சட்டங்களை எல்லாத்தையும் தளர்த்திக்கிறதுக்கான வாய்ப்பும், பெண் உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதா அப்படிங்கிறத நாங்கள் ஆலோசிக்கிறோம் அப்படிங்கிறதையும் தாலிபான்கள் ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து பேசியிருக்காங்க யூஎன் மீட்டிங்கில். இது இப்படி இருக்க இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தாலிபான்களுடைய ஆட்சியில் பெண்கள் உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி தயாரிக்கும் போது இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும்ல, அதை வந்து எடுத்து சாப்பிட்டு செத்து போயிருக்காங்க. என்னுடைய இந்த மரணத்துக்கு காரணம் தாலிபான்களில் இங்கே பெண்ணடிமைத்தனம் இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்துறது, உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை செஞ்சேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு செத்து போச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான விஷயமா இன்றைக்கி வேர்ல்டு நியூஸில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸாக பார்க்கப்படுது. சர்வதேச இந்த கல்வி கட்டணம், அதாவது ஆஸ்திரேலியா போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் அப்படிங்கிறது 2 மடங்கு உயர்ந்திருக்கு. விசா கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவில் வந்து அவங்க நம்ம இந்தியாவோடு நெருங்கிய நட்புறவுகளில் இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், அந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்தியர்கள் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஆஸ்திரேலியாவினுடைய கதவுகள் இந்தியர்களுக்கு மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்ததாக அவங்க யூகேக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதிகமான அளவில் இந்தியர்கள் வந்து லண்டனை நோக்கி படையெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. லண்டனில் புதியதொரு ஆட்சி மாற்றம் நிகழப்போகுது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக ஆளக்கூடிய மன்னருடைய நேரடி தொடர்புலேயே இருக்கக்கூடிய ரிஷி சுனக் கட்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்சர்வேட்டிவ் கட்சி, அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ எதிர்பார்ட்டியாக இருக்கக்கூடியவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லேடி பெரிய அளவிலான அதற்குண்டான காய்களெல்லாம் நகட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இங்கிலாண்டில் புதியதொரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னா அது இந்தியர்களுடைய கல்விக்கு பெரிய அளவிலான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஹரிகோன்பெரில், அதாவது பார்படாஸ் அப்படிங்கிற ஏரியா, அந்த மேற்கிந்திய தீவுகளில் குறிப்பாக கரீபியன் கடல் ஏரியாக்களில் பெரிய அளவிலான ஒரு புயல் வந்து உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து திங்கட்கிழமை மட்டுமே வந்து 5 புயல்கள் வந்து உருவாயிருக்கு. இதனால் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத காட்சிகளாகவே நீங்கள் பார்த்துட்டு வரலாம்.
ஐந்து புயல்கள் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் தாக்கியிருக்கு அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 9,200 வீடுகள் வந்து பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. கம்யூனிகேஷன் டோட்டலாக வந்து போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலை. இதை அப்படியே தோலுறுத்து காட்டக்கூடிய வண்ணமாக அங்கே இருக்கக்கூடிய இந்திய அணி வீரர்கள் இங்கே சிக்கி தவச்சிக்கிட்டு இருக்காங்க. மேட்ச் விளாட போனாங்க, T20 மேட்ச், அதில் வின் ஆகிட்டாங்க. திருப்பி நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அங்கே உருவாக்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னா, இயற்கை சூழல் சரியில்லை. அதனால் வந்து தனி விமானங்கள் மூலிமா டெல்லியிலேருந்து கரீபியன் தீவுக்கு வந்து அனுப்பி விடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷாவினுடைய பையன் வந்து ஜெய்ஷாவும் அங்கே தான் இருக்காப்புல வீரர்களோட. ஸோ எப்படி இருந்தாலும் வீரர்களை மீட்டு கொண்டு வந்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து வீரர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பும்ரா அவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு ஆங்கர் சஞ்சனா கணேசன் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவுகள் பற்றி போட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து இக்கட்டான தருணத்தில் கணவனோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ கரீபியன் கடற்பகுதியில் இப்படி ஒரு ஸ்டோம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நிகழ்ந்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்டோம்ஸ் வந்தது புயல், அதற்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீடுகளை இழந்து கார் அவங்களுடைய வாகனங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் இழந்து மக்கள் அங்கே தவிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏசியா ஜூனியர் பேட்மிண்டன், இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 17 வயது சீன வீரர் வந்து இந்தோனேஷியாவில் நடந்த மேட்ச்சில் ரொம்ப சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருந்தார். 11-11 அப்படிங்கிற ஆவரேஜாக இருந்தார். பார்த்தா திருத்துப்புன அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு அப்படியே கீழே விழுந்து சரிஞ்சு விழுந்துட்டார். விழுந்தவரை எழுப்பி பார்த்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. அதுக்குள்ளே அவருடைய இதய துடிப்பு நின்றுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட். ஒரு நல்ல ஒரு பேட்மிண்டன் வீரரை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற செய்தியை சீன அரசும் அங்கே இருக்கக்கூடிய இந்தோனேஷியா அரசும் வெளியிட்டு இருந்தது. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இந்தியா அளவில் வந்து அதிகமான அளவில் ஸ்போர்ட்ஸ் மேன்கள் உருவாகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் வந்து ஒரு வீரருடைய மரணம் அப்படிங்கிறது விளையாட்டை நேசிக்கக்கூடிய நல்லுள்ள படைத்த மனிதர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தான். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா வந்து இந்த கால்பந்து போட்டி, அதில் நம்முடைய ரொனால்டோ அவர்கள் சூப்பராக ஒரு பெனால்டி கோர்லாம் அடிச்சிருந்தார். ஃப்ரான்ஸுடைய பெப்பே அவருக்கும் இவருக்கும் இடையில தான் அடுத்து வந்து மேட்ச் நடக்க போகுது. ஸோ அடுத்து யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ரெண்டு பேருமே வந்து கடைசியாக நடந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேரும் நேருக்கு நேராக மோதியிருக்காங்க. அதில் பெப்பே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காரு, ரொனால்டோ தோற்றுருக்காரு. அதுக்கு பழி தீர்க்கக்கூடிய வகையில் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து அரங்கேறுமா அப்படிங்கிறது பார்ப்போம். காலிறுதியில் ரெண்டு பேரும் மோதுறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் ஜெயிக்க போகுதா இல்லை ரொனால்டோ தலைமையிலான அணி ஜெயிக்க போதா அப்படிங்கிறத பெருத்து எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இன்னொரு புறம் என்னென்னா ஃப்ரான்ஸில் வந்து ஆட்சி மாற்றம் நிகழப்போகுது. மெக்ரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்னொரு லேடி ஒருத்தவங்க வந்து அதிகமான அளவில் வாக்குகளை வாங்கிட்டு இருக்காங்க. பல்வேறு மாகாணங்களில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு, அதற்கான ரிசல்ட்டும் வெளியாகிட்டுருக்கு. இது எல்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும், ஃப்ரான்ஸினுடைய தேர்தல் அப்படிங்கிறது உலக வல்லாதிக்க சக்திகள் மேற்கத்திய நாடுகளுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். மெக்ரானுக்கு பதிலாக இன்னொரு அந்த லேடி ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா எப்படி வந்து அவங்க ஸ்திரத்தன்மையோடு செயல்பட போகிறாங்க, அமெரிக்காவுக்கு ஆதரவான நபராக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரியான இப்போவே அவரை பற்றிய பயோடேட்டாக்கள் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்னொரு வீடியோவாக போடலாம். கடைசி கட்டமாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உத்தரப்பிரதேசத்தில் கோயில் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு. அதில் 127 பேர் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போயிட்டாங்க. ஸோ கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, பட் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக திரும்பி வரணும். அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் அந்த கோயில் நிர்வாகமோ அரசோ செஞ்சுருந்தது அப்படின்னா ஓகே, இல்லாட்டி 127 பேர் இறந்து போயிருக்காங்க, இன்னும் கூடுதலாக இறப்பு விகிதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நடந்த வேர்ல்டு நியூஸ் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததில் பிரசாத் சிங் நேச்சர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. உங்களோடு என்னையும் என்னோடு என்னை உங்களையும் அறிமுகப்படுத்தி வைத்துட்டு இருக்கக்கூடிய இந்த யூடியூப் மூலியமாக நிறையா விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.